அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம் உண்டு. பேரன் அண்ணா அவர்களே கவர்னர் பதவி தேவையா என்ற கேள்வியை எழுப்பினார்கள். ஆகவே அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இத்தகைய ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது என்றால் ஒரு ஜனநாயகத்திற்கு இந்த நாட்டிற்கு என்ன வேண்டுமோ அந்த தீர்ப்பை தந்திருக்கிறாருன்னு கருதுகிறேன். ஆளுநர் இல்லைங்க, ஆளுநருடைய அவருக்குன்னு சில வரம்பு இருக்கிறது, அதற்குள் அவர் செயல்படுவதை நாங்கள் குறை சொல்லவில்லை. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் முழு அதிகாரம் உண்டு மக்களிடம், அதுதான் நான் சொல்ல வருகிறேன். ஆகவே அவருக்கு சில அதிகாரம் சேரும்போது அவர் போராடுறதுக்கு அதை பற்றி நான் குறையாக சொல்ல விரும்பவில்லை. அவரை பற்றி சொல்வதற்கு எனக்கு இந்த நேரத்தில் தேவையில்லாத ஒன்று.